நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ். இன்பமும் துன்பமும் உங்கள் சாய்ஸ். காபி சாப்பிடுங்க. தேங்க் யூ மா, தேங்க் யூ மா. டேடி காபி. சார், உங்க பொண்ணு சின்ன வயசு, அழகு, இளமை, அந்தஸ்து எல்லாம் இருக்கு. எரியற விறக பக்கத்துல வச்சுக்கலாமா சார்? நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்க கூடாது. என்ன தப்பு? என் மேல உள்ள அக்கறையில் தானே அப்படி சொல்றேன். இதுக்கு உடனே நடவடிக்கை எடுக்க. வரட்டும் சார். சார், நானே உங்களை கூப்பிடலான்னு இருந்தேன். அதுக்கு அவசியம் இல்லை சார். நீங்கள் என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். நானே வேலையை விட்டு நின்னுக்கிறேன். நம்பிக்கை வச்சவங்க கிட்ட நான் எப்போல விசுவாசமாக இருக்கலாம்? கேப்பார் பேச்சை கேட்குறவங்கிட்ட வேலை பார்க்கறதே கேவலம். இது நாள் வரைக்கும் எனக்கு வேலை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் வரேன். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் சார். எதுக்கு? அடுத்தவங்களுக்கு எடுக்கிற நல்ல காரியத்தை வெற்றிகரமாக செய்கிறீங்களே, அதுக்கு. என்ன பேசுகிற நீ? ஒரு குடும்பத்தை பிரிக்கிற சாதுரியம் உன் பொண்டாட்டியை விடவே நேக்கு இருக்கு. லுக் மிஸ்டர் முரளி, நான் உன் அத்தின் பேர். அக்காவே இல்லை, அப்புறம் என்ன அத்தின் பேர்? எனக்கு எந்த பந்தமும் இல்லை. கரும்புனா அதை கடிச்சு துப்பலாம், அதே இரும்புனா பல்லு போயிடும். நீங்கள்லாம் தலகீழா நின்று எங்களை பிரிக்க முயற்சி பண்ணாலும் நானும் காயத்ரியும் ஒருத்தர் ஒருத்தர் பரஸ்பரம் நேசிக்கிறதால, நம்பிக்கை வச்சிருக்கிறதால, உங்க முயற்சியெல்லாம் பாறை மேல போய் மோதிக்கிறது சமம். எனக்கு இது ஒரு நல்லது நடக்க போகுது, அதனாலதான் இங்க இருந்து நான் விலகுறேன். எனிவே, ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் முரளி, நான் வரேன். என்னால விக்ரமுக்கு வேலை போன விஷயத்த நான் சித்துக்கிட்ட சொன்னா உடனே எனக்கு ஒரு ஸ்வீட் வெக்கமா இருக்கு. என்னங்க சாப்பிடு? வேண்டாங்க, பசிக்கல. காலையில டிஃபன் சாப்பிடல, இப்படி சொன்னா எப்படி? சாப்பிடு. நான் ஒரு டம்ளர் பால் குடிச்சேன். ஒரு டம்ளர் பால் எந்த மூளைக்கு? எங்க பார், இப்ப நீ சாப்பிடுறது உனக்காக இல்ல, உள்ள இருக்கிற என் குழந்தைக்காக. அவனுக்கு பசிக்கும்ல? பிறக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தை மேல அக்கறையா? பெண்ணே, எனக்கு பொறுமையே இல்லை. என் பிள்ளைய எப்ப பார்க்க போறோம்னு இருக்கு. இப்பவே பேத்து கொடுத்துட்டுமா? போட்டுன பாரு, சாப்பிடு. ஐயோ வேணாங்க, அடம் பிடிக்காத, சாப்பிடு. சாப்பிட மாட்டேன், சாப்பிட வைக்கிறேன். சொன்ன கேளு, சாப்பிடு.
வலிக்குது. பிரசவத்துக்கு இன்னும் நாள் இருக்குது. இது குறை பிரசவமா இருக்குமா? எனக்கு என் குழந்தை உயிரோடு வேணும். இது போய் வழியா இருந்தா கஷாயம் கொடுத்தா நின்னு படும் சொல்லுவாங்க. ஆனா இந்த மலடிக்கு அந்த கஷாயம் என்னன்னே தெரியாதேமா. ஏ சந்தானலட்சுமி நிறுத்து, இந்த இடத்துல போய் எதையோ சொல்லிக்கிட்டு சாமி டாக்டர் கொண்டு போயிடுவோம். நான் போய் ஆட்டோ கொண்டு வந்துட்டுமா? ஆட்டோ தூக்கி போடும், வேண்டாம், டாக்ஸி கொண்டு வாங்க. சரி. இது பிரசவ வலி இல்ல, பயப்பட வேண்டாம். தலை திரும்புற நேரம் வயிற்றுல இருக்கிற குழந்தையோட பொசிஷன் மாறி இருந்துச்சு, அதை நான் சரி பண்ணிட்டேன். மறுபடியும் திரும்பிக்க வாய்ப்பு இருக்கு, அதுவும் பிரசவ நேரத்துல நிகழ்ந்தா நல்லதில்லை. இந்த குழந்தை கர்ப்பத்தில் வந்ததுல இருந்து உன்னை நீ சரியாவே கவனிச்சுக்கல. ரெஸ்டே இல்லாத காரணத்தினால தான் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வர தொடங்கி இருக்குமா? சொன்னா கேட்கறது இல்லை டாக்டர். நீங்க தான் கண்டிப்பா இருக்கணும் காயத்ரி. பிரசவம் ஆகிற வரைக்கும் நீ முழு ரெஸ்ட்ல இருக்கணும். காயத்ரி, குறிச்ச நாள்ல வலி வரலன்னா உடனே ஆஸ்பத்திரியில வந்து அட்மிட் ஆயிடு. டிப்ஸ் கொடுத்தா வலி வந்துடும். ஏ டாக்டர், பயப்படும்படியே ஒன்றும் இல்லையே. பயப்பட வேண்டாம், பார்க்கலாம். நான் மருந்து மாத்திரையெல்லாம் எழுதி தரேன், வாங்கி கொடுங்க. நரமாச கர்ப்பிணியா இருந்தாலும் இவனுக்கு பணம் தான் பெருசுன்னு பேச மாட்டாங்க. நான் கேவல பண்ணுமா காயத்ரி? உன் உடல் நலத்தை விட இந்த வேலை முக்கியம் இல்ல. அதுக்கு இல்ல விக்ரம், நீ வேலைக்கு போக வேண்டாம், போக வேண்டாம்.
இது என் உத்தரவு. அம்மா, உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? என்னங்க நீங்க உங்களை நம்பி என் சொந்த பந்தத்தையெல்லாம் விட்டுட்டு வந்து உங்களை நம்புற அளவுக்கு என்ன கூட நான் நம்புறது இல்லைங்க. இங்க பாருமா, நீ ஓய்வு எடுத்துக்கோ, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் சமாளிச்சுக்கிறேன். இப்படி வலிக்கு வலிக்க சுமக்கிறியே, அந்த வலிய நான் பங்கு போட்டுக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. குழந்தை நீ சுமக்கிற இந்த நேரத்துல குடும்பத்தை நான் சுமக்கிறேன். ஒரு புருஷனுக்கு இதை விட பெரிய சந்தோஷம் வேற என்ன பார்க்க முடியும்? காயத்ரி, அழாத காயத்ரி, பட்டுக்கோ. இப்ப கடனா கொடுங்க, மாசம் மாசம் சம்பளம் வாங்கணும்னே நான் உங்களுக்கு கொடுத்துறேன். எப்படி விக்ரம், எல்லா விதமான கடனையும் வாங்கிட்டீங்கன்னா சம்பளத்துல கைக்கு என்ன வரும்? இப்ப எல்லாம் முழுசா சம்பளம் வாங்குறவங்களே கடனேன்னு வேலை செய்யறாங்க. கால் சம்பளம் வாங்கினா வேலையில என்ன அக்கறை இருக்கும்? நான் அப்படி இல்லை டாக்டர். கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டா அதுக்கு ஒரு முடிவே இருக்காது. சாரி விக்ரம். என்ன விஷயம் சிஸ்டர்? நீங்க வட்டிக்கு பணம் கொடுக்கறதா நான் கேள்விப்பட்டேன். எனக்கு ஒரு 2000 ரூபாய் தேவைப்படுது. வட்டி வேணும்னு சொன்னீங்கன்னா மாசம் மாசம் நான் தவறாம கொடுத்துறேன். சாரி விக்ரம், நான் கடன் கொடுக்கறத நிறுத்திட்டேன். ஏன் சிஸ்டர், என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உங்க மேல நம்பிக்கை இருக்கு விக்ரம். நான் சிலரை நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன். கடனை கேக்குற வரைக்கும் பரிதாபமா கேக்குறாங்க. பணம் உங்க கைக்கு போனதும் மாறிடுறாங்க. வட்டியும் கொடுக்கறது இல்ல, அசலும் கொடுக்கறது இல்ல. வட்டிக்கு ஆசைப்பட்டு பணத்தை கொடுத்தேன், முதலே போயிடுச்சு. என்ன மன்னிச்சிடுங்க விக்ரம். Thank you.
எனக்கும் தாங்க தாத்தா. பேசாது, விதி யார விட்டுது? இன்னைக்கு நீ தான் எனக்கு கம்பெனி. கால் ஊனமான பொண்ணு, உனக்கு மட்டும் மனசுல கவலை இருக்காதானே? இருக்கும், கவலையை மறக்கிறதுக்கு குடி. சர்பத் ரொம்ப கலரா இருக்கு. அது அப்படிதான், அது சாயம் போட்ட சர்பத். நீங்க முடியாத ஒரு காரியத்தை நீ
சாதிச்சிட்டேன். Oh, my God.